வணக்கம், நான் டாக்டர் கவிதா, மனநல மருத்துவர், நாராயணி மருத்துவமனை, ஸ்ரீபுரம், வேலூர். இன்னைக்கு வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 10 உலக அளவில் மனநல தினமாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மைய கருத்து, ஒரு தீம் பேஸ் பண்ணி அந்த வருடத்தோட மனநல தினத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருடத்துக்கான மைய கருத்து வந்து மென்டல் ஹெல்த் இஸ் அ யூனிவர்சல் ஹியூமன் ரைட். அதாவது மனநலம் அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை அப்படின்னு. ஏன் இந்த தடவை இந்த மைய கருத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவில் 1/8 வந்து ஏதாவது ஒரு மனநல பாதிப்புனால கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க யாரும் வந்து ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறதில்லை. ஏன்? இன்னும் எவ்வளோ உலகம் அட்வான்ஸ் ஆனாலும் நம்ம மக்களிடையே ஸ்டிக்மா, கலங்கம், மனநல பாதிப்புனாலே ஒரு கலங்கமாக நினைக்கிறாங்க. நம்மளோட மனநல பாதிப்போ, நம்ம மன உளைச்சலோ வெளியில் சொன்னால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ, நாளைக்கு நம்மளை எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க மாட்டாங்களோ, நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்களோ, நம்மளை எந்த ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிலையும் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ, இல்லை கலீக்ஸ் கிட்டேயோ நமக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குது, மன குழப்பம் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணும்போது பாதி பேர் வந்து இது நீயா உருவாக்கிக்கிறது தான், நீயே உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீ இதை செஞ்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க மேலேயே அதை ஒரு குத்தமாக சொல்லி இன்னும் அவங்களோட ஸ்டிக்மாவை அதிகப்படுத்துகிறாங்க. இதனால் நிறைய பேர் தன்னோட மனநல கஷ்டத்தை வெளியில் சொல்லாம, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காம, அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம தடுக்கணும், மாற்றணும். எப்படி? நமக்கு ஒரு ஃபீவர் இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட ஃப்ரீயாக போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறோமோ, இப்போ நமக்கு ஒரு நெஞ்சு வலி வருது, அப்போ இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இசிஜி எக்கோ எடுத்துக்கிறோமோ, நமக்கு எப்போ ஒரு மனக்குழப்பம் வருதோ அப்போ நம்ம ஃப்ரீயாக ஒரு மனநல ஆலோசகரை அப்ரோச் பண்ணணும். எப்படி? நமக்கு ஜுரம் இருந்துச்சு, வயிறு வலி இருந்துச்சு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாதோ, லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியாதோ, அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல மன உளைச்சலோ மன குழப்பமோ இருந்துச்சுன்னா நம்மளால் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, ஒர்க் பிளேஸ்லேயே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, தெளிவாகவும் சீராகவும் சிந்திக்கவும் முடியாது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வித மனக்குழப்பம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி மனநலத்தை பற்றியோ, இல்லை மனநல டாக்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கூச்சமோ, மனநல சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் பற்றி உங்களோட தவறான கருத்துக்களை இன்னியோட ட்ரா பண்ணிவிட்டு, உங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு மனநல டாக்டரை அப்ரோச் பண்ணுங்கள், நிம்மதியான லைஃப் வாழுங்க. அவர் மைண்ட் அவர் ரைட்ஸ். தேங்க்யூ.